பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது. இ ஜாக்கப் என்ற ஆராய்ச்சியாளர் இக்குறிப்புகளில் முன்னுக்கு பின் முரணாக காணப்படும் வாசகங்களை ஒரு நீண்ட பட்டியலே போட்டு காட்டினார். பல தடவைகள் இந்நூல்கள் திருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். இதே கருத்தைத்தான் ஃபாதர் லெப்ரேயும் ஊர்ஜிதம் செய்கிறார். நாலாகாமம் 1 பகுதி, நாலாகாமம் 2 பகுதி, குரோனிக்கல்ஸ் 1 & 2, இஸ்ராவின் புத்தகம் புக் ஆப் இஸ்ரா, நெகமேயாவின் புத்தகம் புக் ஆப் நெகமியா போன்ற நூல்கள் மேலே கூறப்பட்டுள்ள குறைபாடுகளிலிருந்து விடுபட்டதாகவே இல்லை. மத கோட்பாடுகளுக்குள் தகுந்தபடி வரலாற்று உண்மைகளை மாற்றி அமைத்துள்ளார்கள். உண்மை கூறப்பட வேண்டும், அது எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் பிட்டர் ட்ரூத், லெட் இட் பி. அது எவ்வளவு கசப்பானதாக இருந்தாலும் அதை கூறப்பட வேண்டும் என்ற தத்துவம் அறவே கடைபிடிக்கப்படவில்லை. ஒரு உதாரணத்தை கவனியுங்கள். மன்னன் மெனஜா என்பவன் யூத மக்களை கொடுமைப்படுத்துகிறான், ஆனால் அவனது ஆட்சி நாட்டிற்கு செழிப்பை தருகிறது. நீண்ட காலம் அவன் ஆட்சி செய்கிறான், அவனுக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது. இதுதான் வரலாற்று உண்மை. இம்மன்னனின் ஆட்சி காலம் செழிப்பானதாக இருந்தது என்பதற்காக யூத மக்கள் அவன் கொடுமைகள் இழைத்திருந்த போதும் பிற்காலத்தில் நாலாகாமம் எழுதிய ஆசிரியர்கள் இம்மன்னன் யூத மதத்திற்கு மாறிக்கொண்டான் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாலாகாமம் 2 பகுதி 33 அத்தியாயம் 11 வசனம். ஆனால் நாலாகாமத்திற்கு முன்னால் அல்லது பின்னால் எழுதப்பட்ட விவிலிய வேத நூல்கள் எதிலும் இவ்வாறு அறிவிக்கப்படவே இல்லை. சமயோஜிதமாக நடந்து கொள்வதே விவேகம் என்று அவர்கள் கருதி வந்திருந்தார்கள். தோபிட், ஜுடித், எஸ்தர் ஆகியோர்கள் புத்தகங்களும் வரலாற்று உண்மைகளை குழப்படியே செய்திருக்கின்றன. மார்க்க கொள்கைகளை வலியுறுத்துவதற்காக வரலாற்று உண்மைகள் அங்குமிங்குமாக பிரித்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. வரலாற்று நூல்கள் என்ற தலைப்பில் அடங்கிய நூல்களில் ஒழுங்குமுறை பின்பற்றப்படவில்லை. இட்டுக்கட்டி எழுதப்பட்டிருக்கிறது, மனம் போன போக்கில் வரையப்பட்டிருக்கிறது. காலத்தினுடையமும் மக்களினுடையும் தேவைகளுக்கு அனுசரணையாகவே இவ்வரலாறுகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. தீர்க்கதரிசியின் புத்தகங்கள் என்று கூறப்படுவதிலிருந்து மூசா நபி, சாம்வேல், எசையா, எலிசா ஆகிய நபிமார்களின் போதனைகளும் மற்றும் குட்டி நபிமார்கள் மைனர் ப்ராஃபெட்ஸ் குட்டி நபிமார்களுடைய அறிவுரைகளும் இந்நூல்களில் அடங்கியிருக்கின்றன. கிமு 8 நூற்றாண்டிலிருந்து கிமு 2 நூற்றாண்டு வரையிலுள்ள காலகட்டங்களில் இது வர்ணிக்கப்படுகிறது. கிமு 8 நூற்றாண்டில் வாழ்ந்த அமோஸ், ஒசியா, இசையா, நேசா ஆகியோருடைய புத்தகங்கள் இங்கு விளக்கப்பட்டுள்ளன. கிமு 7 நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் ஜெபானியா, எரோமியா, நாகூ, ஆபுக் ஆகியோர் கிமு 6 நூற்றாண்டில் யூதர்கள் பாபிலோனுக்கு விரட்டப்படுகிறார்கள். அக்காலத்தில் தோன்றிய நதிதான் எசேக்கேல். கிமு 538 பின்னர் ஜெருசலத்தில் உள்ள யூத கோயில் புதுப்பித்து கட்டப்படுகிறது. இக்காலகட்டங்களில் தோன்றிய அறிஞர்கள் அறிவுரைகளும் இதில் அடங்கியிருக்கின்றன. கிமு 2 நூற்றாண்டு வரை அம்மக்களிடையே தோன்றிய அறிஞர் பெருமக்கள் அனைவரும் அம்மக்களுக்கு ஆற்றலும் தைரியம் கொடுக்கும் பாணியிலேயே தங்களது படைப்புகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அறிவு நூல்களும் பாடல்களும் இந்நூல்களில் அதிகம் காணலாம். இந்நூல்களில் இலக்கிய வளம் மிகுந்து காணப்படுகின்றது. இவற்றில் குறிப்பிடத்தக்கது சங்கீதம், சாம்ஸ், ஹிப்ரு மொழி கவிதைகளுக்கு இது மகுடமாக அமைந்திருக்கிறது. இவற்றில் பெரும்பாலானவை தாவூத் நபி அவர்களுக்கும் மற்றும் குருமார்களாலும் சேர்க்கப்பட்டவை. யோகுடைய புத்தகம் புக் ஆஃப் ஜாப் ஒரு அறிவு நூல். இது கிமு 400 முதல் 500 ஆண்டுகளுக்கு இடையில் எழுதப்பட்டிருக்கலாம். ஜெருசலேம் வீழ்ச்சியின் போது எழுந்ததே புலம்பல்கள், லாமன்டேஷன்ஸ் இவை பெரும்பாலும் எரோமியா இயற்றியதாகும். பாட்டின் பாடல்கள், பல மொழிகள், சுலைமான் நபி, சாலமோன் அறிவுரைகள் போன்ற நூல்களும் இப்பகுதியை சார்ந்தவையே. 700 காலத்தில் பலராலும் எழுதப்பட்ட தொகுப்புகள் அடங்கிய நூலே பழைய ஏற்பாடு என்பது தெள்ள தெளிவு. இதுவே கிரேக்க மொழியில் கெனான் சட்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஈசா நபி பிறப்பதற்கு முன்பே யூதர்கள் ஆதிக்க காலங்களிலேயே இந்நூல் உருவாக்கப்பட்டு விட்டது. முதன் முதல் பெண்டாரஸ் என கூறப்படும் 5 ஆகமங்கள் உருவாயின. அதில் பிற்காலங்களில் பல அறவுரைகளும் நீதி கதைகளும் பாடல்களும் புலம்பல்களும் பழமொழிகளும் சேர்க்கப்பட்டன. இம்மாதிரி உருவான பழைய ஏற்பாட்டை கிறிஸ்துவ மார்க்கம் ஆரம்பத்தில் அப்படியே ஏற்றுக்கொண்டு சுவிசேஷங்களை காஸ்பல் எழுதிய பலரும் பழைய ஏற்பாட்டின் வழி நின்றே தங்களது நூல்களை படைத்தார்கள். ஆனால் பால் ஆதிக்கம் அம்மார்க்கத்தில் மேலோங்கிய காலத்தில் எல்லா சுவிசேஷங்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பவுல் அங்கீகரித்த 4 சுவிசேஷங்கள் தவிர மற்றெல்லாம் மறைபொருளானவை, சந்தேகத்திற்கிடமானவை, பாவப்பட்டவை, அப்போக்ரிப்பா என ஒதுக்கி தள்ளப்பட்டு விட்டன. மதகுருமார்கள் அங்கீகரித்த 4 சுவிசேஷங்கள் மட்டுமே சட்டங்கள் எனப்படும் கெனானாக ஒப்புக்கொள்ளப்பட்டன. இதை தட்டி கேட்பார் யாரும் கிறிஸ்துவ சமூகத்தில் இன்று வரை இருக்கவில்லை. ஏ ஐரோப்பாவில் கிபி 10 அல்லது 11 நூற்றாண்டில் ஒரு சில சிந்தனையாளர்கள் சுவிசேஷங்களுக்கிடையே ஏன் பாரபட்சம் ஊரவஞ்சனை காட்ட வேண்டும் என்ற குரலை எழுப்பினார்கள். ஆனால் அது தலைதூக்க அனுமதிக்கப்படவில்லை, அப்படியே அமுக்கி நசுக்கிப்படப்பட்டது. ஆனால் இன்றைய கிபி 20 நூற்றாண்டில் இம்மாதிரி கேள்விகளை ஒதுக்கி தள்ள முடியவில்லை. மதகுருமார்கள் என்னென்னவோ சமாதானம் சொல்ல முயற்சிக்கிறார்கள், முடியவில்லை.
இறுதியாக அவர்கள் இப்பிரச்சனையில் சில கஷ்டங்கள் there are some difficulties இருக்கின்றன என்பதை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். விஞ்ஞான அடிப்படையில் இந்நூல்களை எல்லாம் ஆராய்ந்து அலசி பார்த்தால் உங்களுக்கும் குருமார்களுக்கும் அவை அவர்களுக்கு இடம் கொடுக்காமலே இருக்கிறார்கள். விஞ்ஞான அடிப்படையில் இந்நூல்களை எல்லாம் ஆராய்ந்து அலசி பார்க்கலாம் என்ற கோரிக்கையை விடுக்கும் பொழுது குருமார்கள் அதற்கு இடம் கொடுக்காமலே இருக்கிறார்கள். யூத கிறிஸ்துவ வேத நூல்களை பற்றி ஐயப்பாடு வளர்ந்து விடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள். எனவே இன்றைய இதுதான் இன்றைய நிலைமை. 1985 யூத காலண்டர்களை உலகம் படைக்கப்பட்டு 5746 ஆண்டுகள் ஆகின்றன என அறிவிக்கப்பட்டுள்ளதை பற்றி சுட்டிக்காட்டியுள்ளோம். உலகம் படைக்கப்பட்டு சில நாட்கள் கழித்துத்தான் அந்த வேதப்படி மனிதன் படைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆதி காலங்களில் சந்திரனின் தோற்றத்தை வைத்தே நாட்கள் கணக்கிடப்பட்டன. ஆனால் மேற்கத்திய நாடுகளில் சூரியனை வைத்தே சோலார் சிஸ்டம் அவர்களோ லூனார் சிஸ்டம் சூரியனை வைத்தே மேற்கத்திய நாடுகள் நாட்களை கணக்கிடப்படுகின்றன. இரண்டு வகை கணக்குகளிலும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் அது 3% அதிகமாக இருக்காது. 1000 ஆண்டுகள் காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட இரண்டு கணக்குகளுக்கிடையில் சுமார் 30 ஆண்டுகள் தான் வித்தியாசப்படும். எனவே மேலே கூறிய இரண்டு முறைகளில் எந்த வழி மூலமாக உலகம் தோன்றிய கணக்கை எண்ணி பார்த்தாலும் அதிக வித்தியாசங்கள் வருவதற்கில்லைதான். ஹீப்ரு மொழியில் உள்ள வேத நூல்களின் பிரகாரம் ஈசானவை பிறப்பதற்கு 37 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இவ்வுலகம் படைக்கப்பட்டது என்பதில் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையில் சர்ச்சைகள் எதுவும் இல்லை. ஆனால் உண்மை என்ன? நவீன விஞ்ஞானம் என்ன கூறுகிறது? சூரிய மண்டலம் உருப்பெற்று அதனுடைய கிரகங்கள் அனைத்தும் முழு வளர்ச்சி பெற்று அன்றியிலிருந்து 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என விஞ்ஞானிகள் கணக்கு போடுகிறார்கள். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டுக்கும் இடையில் இருக்கின்றது. குரான் இது பற்றி என்ன கூறுகிறது என்பதை பின்னர் தெளிவாக எடுத்துக் கூறுவோம். பழைய ஏற்பாடு என்ன கூறுவது என்பதை மட்டும் கவனித்து பார்ப்போம். முதல் மனிதன் ஆதாம் நபி தோன்றியிருந்து இப்ராஹிம் நபி வரையிலான தலைமுறை பட்டியலில் ஆதியாகமத்தில் 4, 5, 11, 21, 22 ஆகிய அத்தியாயங்களில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் வாழ்ந்த கால அளவு, மகன் பிறந்த பொழுது, தந்தையின் வயது போன்ற விவரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ராஹிம் நபி தோன்றியிலிருந்து ஈசா நபி தோன்றிய வரை உள்ள இடைப்பட்ட காலம் சுமார் 18 நூற்றாண்டுகளாக இருக்கலாம் என பழைய ஏற்பாட்டில் காணப்படும் குறிப்புகளிலிருந்து அறிய முடியும். ஆனால் இது குறித்து பைபிளில் புள்ளி விவரமான தகவல்கள் இல்லை. 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வரை அச்சமயங்களில் வெளியிட்ட பைபிள்களின் முன்னுரைகளின் மேலே கொடுக்கப்பட்ட தகவல்கள் ஊர்ஜிதம் செய்யப்பட்டு வந்தன. ஆனால் இப்பொழுது தற்சமயம் அண்மை காலங்களில் வெளியிடப்படும் பைபிள்களில் இத்தகவல்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விடுகின்றன. நாசுக்காக சில பதப்பிரயோகங்களை போட்டு இப்பிரச்சனையை குருமார்கள் இப்பொழுது சமாளித்து வருகிறார்கள். இன்றைய அறிவியல் உலகம் கண்டுபிடித்துள்ள ஆராய்ச்சிகளின்படி முதலில் இப்பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது எப்பொழுது நடந்தது என அறுதியிட்டு கூற முடியாது. அதற்கு பிறகு எவ்வளவோ காலங்கள் கழித்து பூமியில் மனிதன் வாழ்ந்திருக்க வேண்டும். அவனது முழு பரிணாம வளர்ச்சிக்கு எத்தனையோ 100 ஆண்டுகள் பிடித்திருக்க வேண்டும். இன்று நமக்கு கிடைத்துள்ள ஆதி மனிதர்களின் சடலங்களை ஆராய்ச்சிகளை செய்து பார்க்கும் பொழுது மனித இனம் இவ்வுலகில் படைக்கப்பட்டது 1,000,000,000,000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ற முடிவே கட்ட வேண்டியிருக்கிறது. முழு வளர்ச்சி பெற்ற மனிதனின் வரலாறு இது. எவல்யூஷன் தியரி முழு வளர்ச்சி பெறாத மனிதர்களை போன்றுள்ள உருவங்களின் எலும்புக்கூடுகள் க்ரோ மேக்னான் மேன் என்று நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த காலகட்டங்களில் அவற்றையெல்லாம் கால நிர்ணயம் செய்வதில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றுள்ள நிலைமை இப்படி. ஆனால் ஆதியாகமம் நம்மை நம்பும்படி உபதேசிப்பது எப்படி இருக்கிறது? பிரளயம் ஃபிளட் நூகு நபி காலத்தில் நடைபெற்ற வெள்ளப்பிரளயம் குறித்து ஆதியாகமம் 6, 7, 8 ஆகிய அத்தியாயங்கள் விவரிக்கின்றன. இந்த அத்தியாயங்களில் இரண்டு விதமான வாசகங்களை காண முடிகிறது. அவை தனித்தனியாக இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்து கிடக்கின்றன. இந்த அத்தியாயங்களில் சுமார் 100 வரிகளை படிப்பதற்குள் 17 தடவைகள் 2 வாசகங்கள் குறுக்கிடுவதை யாரும் காணலாம். ஒரு உதாரணம், உலகில் மனிதன் அநீதியும் அட்டூழியங்களையும் பெருகிவிட்டதனால் அவனையும் இதர ஜீவராசிகளையும் அழித்து விடுவதென இறைவன் தீர்மானித்தான். நூகு நபியை அவன் இது குறித்து எச்சரித்து கப்பல் ஒன்றை கட்டுமாறு பணிந்தான். அக்கப்பலில் அவர்களது மனைவியையும் 3 மக்களையும் அவர்களது மனைவிமார்களையும் மற்றும் சில ஜீவராசிகளையும் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் கூறினான். ஒவ்வொரு ஜீவராசியிலும் ஒவ்வொரு ஜோடியை அக்கப்பலில் நூகு நபி அவர்கள் ஏற்றிக்கொண்டார்கள் என தாசத்தோல் வாசகம் கூறுகிறது. ஆனால் யாவிஸ் வாசகம் சுத்தமான பிராணிகளில் 7 ஆண் ஜந்துக்களையும் 7 பெண் ஜந்துக்களையும் சுத்தமில்லாத பிராணிகளில் ஒவ்வொரு ஜோடியையும் நபி அவர்கள் ஏற்றிக்கொண்டார்கள் என தெரிவிக்கிறது. மழை பெய்தே வெள்ளப்பெருக்கு எடுத்தது என யாகவிஸ் வாசகம் கூறுகிறது. மழையும் பெய்தது, பூமியிலிருந்து ஊற்றுக்களும் கிளம்பின என்று சாசத்தோடார் வாசகம் சொல்லுகிறது. மலைகளின் உச்சி வரை வெள்ளம் பெருகி நின்றது, தண்ணீர் பெருகி நின்றது எவ்வளவு காலம் என்பதில் கருத்து மாறுபாடுகளை காணலாம். 40 நாட்கள் தண்ணீர் பெருக்கெடுத்து அப்படியே நின்றது என யாகவிஸ்
வாசகம் கூறுகிறது. 150 நாட்கள் வரை தண்ணீர் அப்படியே நின்றது என சாகர் தோடால் வாசகம் தெரிவிக்கிறது. இதனால் உலகில் உள்ள புல் பூண்டு ஜீவராசிகள் அனைத்தும் அழிந்துவிட்டன. நூகு நதியும் அவருடன் கப்பலில் இருந்தவர்கள் மட்டுமே உயிர் விளை